இன்னைக்கு நம்ம வீடியோல சரத் ப்ரோ டிமோண்டி காலனில ஒரு நிக்ரோபோனிக் செஷன் பண்ணி ஒரு சின்னதா ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷனும் பண்ணிருக்காரு. நிறைய ஃபன்னி மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரத் ப்ரோ அவார்டு வாங்கின கையோட டைரக்டா டிமோண்டி காலனிக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அங்க இன்ஃபேக்ட் ஒண்ணுமே கிடையாது. பட் இருந்தாலுமே சரத் ப்ரோ சென்னை வந்ததுனால டிமோண்டி காலனிக்கு போயிட்டு ஒரு ஷூட் எடுத்துட்டு வந்திருக்காரு. கலை ப்ரோட கார்ல தான் எல்லாருமே டிமோண்டி காலனியை கிராஸ் பண்ணி போறாங்க. அங்க இருக்கிற வீடு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஏரியாவெல்லாம் ஷார்ட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி போகும்போதே ஏதோ தூக்கி உடைக்கிற சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு. ஆகாஷ் ப்ரோ ஃபுல் டீமா போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறது ஸ்பெஷல் மொமெண்டா இருக்குன்னு சொல்றாரு. சிவா அங்க எல்லாருக்கும் நடுவுல சேஃபா இருக்கேன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஜெகன் ப்ரோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வரும்போது வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேட்டது, மத்தபடி ஓகேன்னு சொல்றாரு. ராகுல் கிட்ட கேக்கும்போது வெளியில இருந்து ஏதோ இரும்பெல்லாம் விழற மாதிரி ஒரு சவுண்ட் பெருசா கேக்குது. அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டதும் சரத் ப்ரோக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அங்க இருக்கிற ரோட் சைடுல நிறைய செவர்கள் எல்லாம் உடஞ்சு போயிருக்கிறத பாக்குறாங்க. டிமாண்டி காலனில எக்ஸ்பிளோர் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்ததுனால இங்க வந்திருக்கோம்னு சொல்றாரு. அங்க நடந்து போயிட்டு அங்க இருக்கிற ஏரியா எல்லாம் பாக்க போறாங்க. அங்க இருக்கிற ஒரு சின்ன அபேண்டன்ட் ஹவுஸ போய் பாக்குறாங்க. ரொம்ப பழைய வீடா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறப்ப அந்த வீடு பக்கத்துல இருந்து யாரோ பேசுற சவுண்ட் கேக்குது. அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சா விக்கு முடியலாம் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு எந்த வழியும் இல்லாதனால அப்படியே அந்த டிமாண்டி காலனி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. சிவா மட்டும் வரல, அவர் சேஃபா கார்லயே செட்டில் ஆயிட்டாரு. ஸ்ட்ரீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்ச உடனே ஒரு நாய் ஜெகன் ப்ரோக்கு ஆட்டம் காட்டுது. அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அதை பார்த்ததுமே ஜெகன் ப்ரோ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு. அந்த ஸ்ட்ரீட்ல நிக்ரோபோனிக் செஷன்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டு பாக்கலான்னு சரத் ப்ரோ சொல்றாரு. அங்க இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே ஸ்டார்ட் பண்றாங்க. உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. டிமாண்டின்னு ரிப்ளை வருது. அங்க எங்களை தவிர யாராவது பேய் இருக்கீங்களான்னு கேட்ட உடனே சரத்னு ரிப்ளை வருது. சரத் ப்ரோ செம ஃபன்னா தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வின்னர் படத்துல வர மாதிரி பேச்சு பேச்சா தான் இருக்கணும், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வரல, ஜஸ்ட் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்னு பேய் கிட்ட டீல் பேசுறாரு. அதுக்கப்புறம் நீங்க லோக்கலா ஃபாரினான்னு கேக்குறாரு. அதுக்கு ஃபாரின் ரிப்ளை வருது. உடனே யாரோ ரோட் சைடுல இருந்து ஏதோ கத்துன சவுண்ட் கேக்குது. அங்க க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இஃப் யூ நோ இங்கிலீஷ் ரெஸ்பாண்ட் கேக்குறாரு. அதுக்கு டாக்னு சொல்லிட்டு ஏதோ அலற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஆகாஷ் ப்ரோ அங்க யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்குன்னு எதையோ பாயிண்ட் பண்றாரு. அங்க கண்டிப்பா யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. கலை ப்ரோ அந்த வீடு சைடுல இருந்து யாரோ எட்டி பார்த்தாங்கன்னு சொல்றாரு. ஜெகன் ப்ரோ அந்த வீடு சைடுல யாரோ கண்டிப்பா இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. அங்க ஒன்னும் பெரிய கோஸ்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. பட் ஆனா அங்க பொருளை கிளப்பி விட்டதுனால கொஞ்சம் ஜர்க்காச்சுன்னு ஆகாஷ் ப்ரோ சொல்றாரு. சும்மா அப்படியே பேசிட்டு திரும்ப போயிட்டு இருக்கிறப்ப ராகுலும் ஜெகனை பயமுறுத்துறாங்க. ராகுல் அப்படியே தெரிச்சு ஓடிடுறாரு. அப்படியே ஃபன்னியா பேசிக்கிட்டே கார் கிட்ட வந்துடுறாங்க. சிவா கார்க்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு யாரோ கார் கிட்ட நடந்து போற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுன்னு சொல்றப்ப ஜெகன் பக்கத்துல இருந்த கயிறை சும்மா ஒரு கழுத்து மேல போடுறாரு. சிவா கல்லு விட்டுருச்சு. அப்படியே சும்மா அந்த இடத்த ஃபன்னியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவா அங்க என் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு டெரரான வீடியோல பாக்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.